நாடு முழுவதும் கொரோனா நோயாளிகளுக்கான ஆக்ஸிஜன் தேவை அதிகரிப்பு உற்பத்தியை அதிகரிக்க பிரதமர் மோடி உத்தரவு பதினெட்டு வயது மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி வரும் 28ஆம் தேதி முதல் முன்பதிவு செய்யலாம் என மத்திய அரசு தகவல் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்ய ஸ்டெர்லைட் ஆலைக்கு அனுமதி வழங்கலாம் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பதில் தமிழகத்தில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை இல்லை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தமிழகத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் தீவிரம் ஒருங்கிணைப்பு குழுவுடன் தலைமை செயலாளர் ஆலோசனை தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் நாளை இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை மையம் தகவல் இரண்டாயிரத்தி 2025ஆம் ஆண்டிற்குள் சொந்தமாக விண்வெளி ஆய்வு மையத்தை அமைக்க ரஷ்யா முடிவு செய்துள்ளது கொரோனா தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கையாக திருவண்ணாமலை சித்ரா பௌர்ணமி கிரிவலத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு செல்லும் அமெரிக்கர்கள் பயணத்திற்கு முன்னர் முழுமையாக தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என அந்நாட்டு அரசு வலியுறுத்தியுள்ளது கொரோனா பரவல் காரணமாக இந்த ஆண்டிற்கான அமர்நாத் யாத்திரைக்கான பதிவு ரத்து செய்யப்படுவதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் கடந்த 24 மணி நேரத்தில் பல்வேறு நடவடிக்கைகளில் 78 தலிபான் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது மின் வாரியத்தில் 2900 கள உதவியாளர் பணிக்கான உடற் தகுதி தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் தொற்றை தடுப்பதற்கான மற்றொரு புதிய தடுப்பூசி மருந்தை ஹைதராபாத்தில் உள்ள பயோலாஜிக்கல் இ என்ற இந்திய நிறுவனம் உருவாக்கியுள்ளது காசோலை மோசடி வழக்கு விசாரணைக்கு ஆஜராக சரிதா நாயரை கோழிக்கோடு போலீசார் கைது செய்தனர் இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 314,835 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது நேற்று ஒரே நாளில் 2,104 பேர் கொரோனா பாதிப்பினால் மரணமடைந்துள்ளனர் கொரோனா வைரசால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 184,657 ஆக உயர்ந்துள்ளது கொரோனா பாதிப்பில் இருந்து நேற்று ஒரே நாளில் 178,841 பேர் குணமடைந்துள்ளனர் என மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல் வெளியிட்டுள்ளது நாடு முழுவதும் ஆக்ஸிஜன் உற்பத்தியை உடனடியாக அதிகரிக்க அதிகாரிகளுக்கு பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார் நாட்டில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் ஆக்ஸிஜன் தட்டுப்பாடும் நீடித்து வருகிறது இந்நிலையில் நாடு முழுவதும் ஆக்ஸிஜன் விநியோகம் செய்வதற்கும் ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு மற்றும் விநியோகம் தொடர்பாக உயர்மட்ட அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனையில் ஈடுபட்டார் ஆக்ஸிஜன் விநியோகத்தை மேம்படுத்த எடுத்த முயற்சிகள் குறித்து பிரதமர் மோடியிடம் உயர்மட்ட குழு விளக்கம் அளித்தனர் இதையடுத்து நாடு முழுவதும் ஆக்ஸிஜன் உற்பத்தியை உடனடியாக அதிகரிக்க அதிகாரிகளுக்கு பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார் இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உட்பட பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டோர் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 28ஆம் தேதி முதல் பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் கடந்த ஜனவரி 16ஆம் தேதி கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கியது
மூன்றாவது கட்டமாக 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மே 1 முதல் கொரோனா தடுப்பூசி போடப்படும் என மத்திய அரசு அறிவித்தது. இந்த நிலையில் 18 வயது நிரம்பியோர் தடுப்பூசி செலுத்த விரும்பினால் வரும் 28 முதல் கோவின் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து அங்கு ஆக்சிஜன் தயாரிக்க அனுமதிக்கலாம் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலை வளாகத்தில் ஆக்சிஜன் தயாரித்து இலவசமாக வழங்க அனுமதிக்க வேண்டும் என்று ஸ்டெர்லைட் ஆலையின் வேதாந்தா நிறுவனம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் உற்பத்தி கூடத்தில் நாளொன்றுக்கு 500 டன் ஆக்சிஜன் தயாரிக்க முடியும் என்று அந்த மனுவில் வேதாந்தா தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஸ்டெர்லைட் ஆலை தாக்கல் செய்த அந்த இடைக்கால மனுவை அவசர வழக்காக விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த மனு தொடர்பாக பதிலளிக்கும்படி மத்திய அரசிடம் தெரிவித்தது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பதிலளித்த மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் நாட்டில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு அதிகரித்து வருவதால் சுகாதார தேவைக்காக மட்டும் ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து அங்கு ஆக்சிஜன் தயாரிக்க அனுமதிக்கலாம் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வாதிட்ட ஸ்டெர்லைட் நிர்வாகத்தின் வழக்கறிஞர் அனுமதி வழங்கினால் 6 ஆக்சிஜன் தயாரிப்போம் என்று தெரிவித்தார். இதையடுத்து ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்தின் இடைக்கால மனு மீது பதிலளிக்க தமிழக அரசு அவகாசம் கோரிய நிலையில் வழக்கு விசாரணை நாளை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்படும் ஆக்சிஜன் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்படுவதாகவும் வென்டிலேட்டர் பற்றாக்குறை உள்ளது என்று வெளியான செய்தியின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் கொண்ட அமர்வு தாமாக முன்வந்து பொதுநல வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது. உயர்நீதிமன்றம் தொடங்கியதும் மற்ற மாநிலங்களில் உள்ள நிலை தமிழகத்திலும் ஏற்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு தமிழகத்தின் நிலையை அறிய விரும்புவதாக அட்வொகேட் ஜெனரல் விஜய் நாராயணனிடம் நீதிபதிகள் கூறினர். பின்னர் வழக்கு விசாரணையின் போது தமிழக அரசு தரப்பில் பதில் மனு அளிக்கப்பட்டது. அதில் தமிழகத்தில் ஆக்சிஜன் மற்றும் வென்டிலேட்டர் பற்றாக்குறை எதுவும் இல்லை என்றும் மருத்துவ பதற்ற நிலை நிலவவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1167 டன் ஆக்சிஜன் இருப்பு உள்ளது எனவும் அரசு மருத்துவமனைகளில் 31,000 ரெம்டெசிவிர் மருந்து இருப்பு உள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் கொரோனா தடுப்பு பணிகளை தீவிரப்படுத்துவது குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் ஆலோசனை மேற்கொண்டார். தினசரி கொரோனா பாதிப்பு 11,000 கடந்துவிட்ட நிலையில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. காணொலி வாயிலாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் நாளை 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்கள் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. கடலோர மாவட்டங்களில் காற்றில் ஈரப்பதம் 50 முதல் 90 விழுக்காடு வரை உள்ளதால் வெப்பநிலை 4 முதல் 5 செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 30,000 லிட்டர் திரவநிலை ஆக்சிஜன் கையிருப்பு உள்ளதாகவும் கொரோனா பாதித்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான அளவு படுக்கை வசதிகள் உள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் மொத்தம் 3,777 படுக்கை வசதிகள் உள்ளன எனவும் தற்போது மாவட்டம் முழுவதும் 2,353 படுக்கைகள் காலியாக உள்ளன எனவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் கூடுதலாக 2 கொரோனா சிகிச்சை மையங்களில் 700 படுக்கை வசதிகள் செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை அரசு மருத்துவமனையில் மொத்தம் 1,050 ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கை வசதிகள் உள்ள நிலையில் 305 பேருக்கு தற்பொழுது ஆக்சிஜன் வசதியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னை
சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு தினமும் 5 லாரிகளில் ஆக்சிஜன் எடுத்து வரப்பட்டு தடையின்றி வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிதீவிரமாக பரவி வருவதால் நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் தேவையும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு தனியார் ஆலையிலிருந்து ஆக்சிஜன் வரவழைக்கப்படுகிறது. முன்னதாக தினமும் 1 லாரியில் ஆக்சிஜன் வரவழைக்கப்பட்ட நிலையில் தற்போது தேவை அதிகரிப்பால் 5 லாரிகள் மூலம் ஆக்சிஜன் வரவழைக்கப்பட்டு தடையின்றி வழங்கப்படுகிறது. இதனால் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இல்லை என்று மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள காடையாம்பட்டி ஒன்றியம் காருவள்ளி ஊராட்சியில் மரக்கோட்டை கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தைச் சேர்ந்த பலர் பெங்களூர் பகுதியில் வைரம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் விற்பனை செய்யும் தொழிலாளர்களாக வேலை செய்து வருகின்றனர். அவர்கள் பெங்களூரிலிருந்து கடந்த வாரத்தில் மரக்கோட்டைக்கு வந்துள்ளனர். இந்நிலையில் அவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் 18 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதை அறிந்த சுகாதாரத்துறை சார்பில் அப்பகுதியில் கொரோனா பரிசோதனை முகாம் அமைக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட நபர்களிடம் சளி மாதிரிகள் எடுக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த பகுதிகளில் கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காலி உற்பத்தி பண்ணது ஊட்டி தென் அமெரிக்கா. காலி உற்பத்தி பண்ணது ஜெய்து தானே திண்டுக்கல் தானே சீனாவா? கிராமத்தில் தான் பிறந்தது. காலி நினைக்கிறேன் கர்நாடகா. சைனாவா? தமிழ்நாடு தான். தக்காளி வந்து ஆஸ்திரேலியாவா? சாப்பிட மட்டும்தான் தெரியும். எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் இங்கே திண்டுக்கல் பக்கம் தான். தமிழ்நாட்டு தான். ஈரோடா? ஃபாரின் கண்ட்ரி தான், ஆனால் இந்தியா கிடையாது. தமிழ்நாடு தான். தமிழ்நாடு. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய பகுதிகளில் கொரோனா தடுப்பு கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளதால் விவசாய பணிகள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது, எண்ணெய் வித்துகளின் சாகுபடி அதிக அளவில் இருக்க வேண்டும் என்று வேளாண்மைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். அதன்படி மானாவாரி நிலங்களில் விவசாய பணிகள் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகள், சிறுதானியங்கள் சாகுபடி மற்றும் நிலத்தடி நீராதாரங்களை பயன்படுத்தி காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள், வாசனைப் பொருட்கள் சாகுபடியிலும் விவசாயிகள் கவனம் செலுத்தி வருகின்றனர். உதகை அரசு தாவரவியல் பூங்கா, சிம்ஸ் பூங்கா, படகு இல்லம் உட்பட நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பறவை இனங்கள் உள்ளன. தற்போது சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளதால் மிக சுதந்திரமாக பூங்காக்களில் பறவைகள் இருப்பதை காண முடிவதாக பறவை ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். ஆண்டுதோறும் கோடை காலத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் நிரம்பி வழியும் நிலையில் தற்போது மக்கள் நடமாட்டம் இல்லாததால் பறவைகளின் கூட்டம் அரசு தாவரவியல் பூங்கா, காட்டேரி பூங்கா ஆகிய பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது. மனிதர்கள் பூங்காக்களில் பறவைகள் நடப்பது, பறப்பது, நடமாடுவதும் பாடுவதும் உள்ளிட்ட நிகழ்வுகள் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் மிக ரம்மியமாக உள்ளதாக பறவை ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். திருமலையில் உள்ள அஞ்சனாத்திரி மலையில்தான் ஆஞ்சநேயர் பிறந்தார் என குறிப்பிட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் இதிகாச புராணங்கள் ஆவண ஆதாரங்களுடன் தயார் செய்யப்பட்ட புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது. தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள ஆஞ்சநேயர் பிறந்ததற்கான ஆவண புத்தகத்தில் வெங்கடேஸ்வரம், மதியம், வராக புராணம், கம்பராமாயணம், வால்மீகி ராமாயணம் உள்ளிட்ட 12 புராண இதிகாசங்களில் திருமலையில் உள்ள அஞ்சனாத்திரி மலையில்தான் அனுமன் பிறந்தார் என குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக தற்போது உள்ள ஜப்பாளி எனும் இடத்தில்தான் ஆஞ்சநேயர் அவதரித்தார் என்று திட்டவட்டமாக தேவஸ்தானம் சார்பில் அமைக்கப்பட்ட கமிட்டி உறுதிப்படுத்தி புத்தகமாக வெளியிட்டுள்ளது. இந்த புத்தகம் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முன்னிலையில் வெளியிடப்பட்டது.
ஆந்திர மாநிலம் கடப்பாவில் செம்மர கடத்தல் தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டம் வீரப்பள்ளி மண்டலம் கட்டிக்கோட்டா என்ற இடத்தில் வனத்துறை அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது வனப்பகுதியிலிருந்து செம்மரங்களை வெட்டி லாரியில் கடத்த முயன்றவர்களை வனத்துறை அதிகாரிகள் சுற்றி வளைத்தனர். அதில் 8 பேர் தப்பியோடிய நிலையில் 8 பேரை அதிகாரிகள் கைது செய்தனர். விசாரணையில் பிடிபட்ட 8 பேர் சேலம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. மேலும் கடத்தலின் போது பயன்படுத்தப்பட்ட ஒரு லாரி மற்றும் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 16 செம்மர கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட வன அதிகாரி ரவீந்திரா தெரிவித்துள்ளார். தப்பியோடியவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தேனி மாவட்டம் போடி அருகே தேவாரம், மூணாண்டிப்பட்டி, ரங்கநாதபுரம், செல்லாயிபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் பல ஏக்கர் பரப்பளவில் கத்தரிக்காய் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இப்பகுதியில் கத்தரிக்காய்க்கு கட்டுப்படியான விலை கிடைப்பதால் விவசாயிகள் இச்சாகுபடியில் ஆர்வமாக ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது இப்பகுதியில் அவ்வப்போது பெய்த கோடை மழை காரணமாக கத்தரிக்காய்களில் புழு தாக்குதல் நோய் அதிகரித்துள்ளது. இதனால் செடியின் நுனிப்பகுதி காய்ந்து வருகிறது. புழு தாக்குதலை கட்டுப்படுத்த முடியாமல் விவசாயிகள் மிகவும் சிரமப்படுகின்றனர். இதனால் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை அருகே வெள்ளனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட வடசேரிப்பட்டி கிராமத்தில் ஊராட்சிக்கு உட்பட்ட 10 ஏக்கர் பரப்பளவிலான அரசு புறம்போக்கு நிலம் உள்ளது. இந்த நிலத்தில் தங்கள் ஊராட்சி மக்களுக்கு பள்ளிக்கூடம் மற்றும் மருத்துவமனை கட்ட வேண்டுமென அக்கிராம மக்கள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். ஆனால் அந்த இடத்தில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் 528 தொகுப்பு வீடுகள் கட்டி அதனை கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் வீடுகள் கட்ட ஒப்பந்தம் எடுத்த நிறுவனம் லாரிகள் மற்றும் கட்டுமான பொருட்களை அந்த இடத்திற்கு கொண்டு வந்தபோது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் லாரிகளை மறித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். டிக்டாக்கில் ஓமேகாட் என கூறி பிரபலமடைந்த ஃபன் பக்கெட் பார்கவ் தற்போது போக்சோ சட்டத்தில் கைதாகி சிறைவாசம் அனுபவித்து வருகிறார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த சிப்பாடா பார்கவ் டிக்டாக் மூலம் பிரபலமானவர். பார்கவின் வீடியோக்களில் வரும் ஓமேகாட் வசனத்திற்கு இளைஞர்கள் மத்தியில் வரவேற்பு உண்டு. இந்நிலையில் அந்த வசனத்திற்கு ஏற்றாற்போல் பார்கவ் சில்மிஷ செயல் ஒன்றை செய்து சிறை சென்றிருக்கிறார். கடந்த ஆண்டு டிக்டாக் தடை செய்யப்பட்ட காரணத்தால் யூ டியூபில் வீடியோக்களை வெளியிட்டு வந்தார் பார்கவ். இந்நிலையில் பார்கவுக்கு 14 வயது சிறுமியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தனது காதலை சிறுமியிடம் பார்கவ் கூறியிருக்கிறார். சிறுமி காதலுக்கு மறுப்பு தெரிவிக்கவே உனது அந்தரங்க புகைப்படங்களை வெளியிடுவேன் என பார்கவ் மிரட்டல் விடுத்துள்ளார். பயத்தால் காதலுக்கு ஓகே சொன்ன சிறுமியை பார்கவ் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியிருக்கிறார். அந்த சிறுமி கர்ப்பமானதை தெரிந்த குடும்பத்தினர் பார்கவ் மீது பெண்துரப்பி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். பார்கவை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்து விசாகப்பட்டினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வரும் மே 3 தேதி பார்கவை காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த விஷயம் வெளியே வர ஓமேகாட் என அதிர்ந்த பார்கவின் ரசிகர்கள் தற்போது அவருக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என சமூக வலைதளத்தில் கோரிக்கை வைத்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வடுவூர் கிராம மக்கள் சார்பில் மயூர் சில்கேவை ரியல் ஹீரோ என ஃபிளக்ஸ் பேனர் வைத்து தங்களின் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் மும்பை அருகே வாங்கினி ரயில் நிலைய நடைமேடையில் பார்வையற்ற தாயுடன் சென்ற சிறுவன் தண்டவாளத்தில் தவறி விழுந்து அவனை ஒருவர் காப்பாற்றும் வீடியோ வெளியாகி நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தனது உயிரை பணயம் வைத்து நொடி பொழுதில் சிறுவனை காப்பாற்றியவர்தான் அந்த மயூர் சில்கே. அவரை நாடே பாராட்டி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சங்கரன் கோவில் அருகே ஒன்றாக வாழ்ந்த தம்பதியர் இறப்பிலும் ஒன்றாக இணைந்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே சத்திரப்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்த குள்ளசேகரன் கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் சண்முகவேல் ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர். இவரது மனைவி ஜிஜிபாய், இவரும் ஓய்வு பெற்ற ஆசிரியர். இவர்களுக்கு 3 மகன்கள். கடந்த சில நாட்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த சண்முகவேல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இதனால் மனைவி ஜிஜிபாய் மிகவும் வேதனையில் இருந்துள்ளார். இந்நிலையில் சண்முகவேல் கடந்த 20 தேதி மரணமடைந்தார்.
கணவர் இறந்த செய்தியை கூறினால் ஜிஜிபாயின் உடல்நிலையும் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் அவரிடம் கணவர் இறந்த செய்தியை தெரிவிக்காமல் இருந்துள்ளனர். பின்னர் தன் கணவர் இறந்துவிட்டார் என தெரிந்ததும் அதிர்ச்சியடைந்த ஜிஜிபாய் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து இருவரையும் ஒரே இடத்தில் அடக்கம் செய்தனர். இருவரும் ஒற்றுமையாக கடைசி வரை வாழ்ந்து ஒன்றாக இறந்த செய்தி குள்ளசேகரன் கோட்டை கிராமத்தில் சோகத்தையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கொரோனா ஊரடங்கு காரணமாக பொதுமக்கள் நடமாட்டம் குறைந்து காணப்படுகிறது. மேலும் மன்னார்குடி பேருந்து நிலையம் அருகே உள்ள உழவர் சந்தை மற்றும் நடைபாதை கடை வியாபாரிகள் தற்போது காய்கறிகளின் விலை சற்று குறைந்து உள்ள போதும் அதனை வாங்கிச் செல்ல பொதுமக்கள் வராதது தங்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். ஊரடங்கு உத்தரவால் இரவு நேரங்களில் வெளியூர்களில் இருந்து காய்கறிகளை எடுத்து வருவதிலும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் காய்கறி வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருப்புரம்பியம் கிராமத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் குடும்பத்தினருடன் கும்பகோணம் சேலம் நெடுஞ்சாலையில் தனது காரில் சென்று கொண்டிருந்தார். ஜெயங்குண்டம் அருகேயுள்ள கல்லாத்தூர் பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது காரின் முன்பக்கத்தில் இருந்து நெருப்பு பொறி வந்துள்ளது. இதனை பார்த்த டிரைவர் காரை ஓரமாக நிறுத்தி அனைவரையும் காரை விட்டு இறங்க சொல்லியுள்ளார். சிறிது நேரத்தில் காரின் முன்பகுதி தீப்பற்றி எரிய தொடங்கியது. ஜெயங்குண்டம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடம் சென்று தீயை அணைத்தனர். நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுமக்களுக்கு கூடுற இடத்துக்காக போகும்போது நான் வந்து சமூக இடைவெளியை வந்து பின்பற்றி வந்துகிட்டு இருக்கேன். அதனால் மாஸ்க் போடாமல் எங்கேயும் போகிறதில்ல. போயிட்டு வந்தால் கைகாலெலாம் சுத்தம் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கி வந்து பஸ் ஸ்டாண்டு திருவிழா போகுதல் கும்பலெலாம் வந்து யாருமே இதை பயன்படுத்துறது சரியாக வரையில் சரியான முறையில் யாரும் இதை பின்பற்றலை அரசு விதிமுறைகளை பண்ணும்போது தான் நம்ம வந்து தற்காத்துக் கொள்ள முடியும். ரெண்டாவது அலை வந்து வேகமாக பரவிட்டு இருக்குது. நம்மளாம் வந்து உஷாராக இருக்கணுங்கிறது என்னோடய கருத்து. நான் வந்து விழிப்புணர்வோடு இருக்கேன். தேவையில்லாமல் வெளியே வரதில்லை. கொரோனா பரவலை தடுப்பதற்கு ஒவ்வொருத்தரும் ஒத்துழைச்சாலும் தடுக்க முடியும். இப்போ படித்தவர்களே வந்து நம்ம சரியான சுகாதாரத்தை கடைபிடிக்காமல் ரோட்டில் எச்சல் துப்பிட்டு வெத்தலை பக்கம் போட்டு துப்பிட்டு சளி துப்பிட்டு போகிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் ரோட்டெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது அரசு விதிக்கிற விதிமுறைகளை கடைபிடிச்சிக்கிட்டு ரொம்ப கட்டுப்பாடாக இருந்தால் கொரோனா பரவலை தடுக்கலாம். இல்லைன்னா கொரோனாவோட பாதிப்பு அதிகமாக தான் ஆகிடுச்சு. கொரோனா பரவல் வந்து பொதுமக்கள் அதிகமாக நடமாடுற பகுதியில் அதிகமாக போகிறதா அதிகமாக பரவுது. அந்த சுய கட்டுப்பாடு இருந்தால் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முடியும். சமூக இடைவெளியை பொதுமக்கள் கடைபிடிக்கணும். முகக்கவசம் அவசியம் அணியணும். இது மாதிரி சின்ன சின்ன நடைமுறைகளை கடைபிடித்தாலே கொரோனா பரவலை தடுக்க முடியும். கொரோனா அதிகமான அளவுக்கு பரவி இருக்க காரணமே மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒழுக்க கட்டுப்பாடு இல்லாத நம்பர் ஒன், சுகாதாரம் இல்லாத நம்பர் டூ. தேவையே தன்னை முதல்ல பாதுகாத்துக்கிட்டு மற்றவர்களுக்கு வந்து நாம் பரவலாமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பை தேடி முயற்சி எடுத்தால் பரவாயில்ல. எடுக்கிற ஆகாரம் சரியில்லை, நடவடிக்கை சரியில்லை, உடுத்தக்கூடிய துணிமணிகள் ஒரு சுகாதாரம் கிடையாது, பழகிற விதத்தில் சுகாதாரம் சுகாதாரம் இல்லாத ஒரே காரணம் அதிகபட்சமாக பரவுது. இப்போ ஒரு பஸ்ஸை டிரான்ஸ்போர்ட் எடுத்தீங்கன்னா அதில் இப்போ சண்டி போயிட்டுருக்கு. அப்போ ஒரு கண்டக்டர் என்ன 100 பேரை தொட்டு வர்றாரு. அப்போ அந்த இடத்துல பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் வீட்லேயும் டோர் டு டோர் போய் யார் யார் பண்ணியிருக்கீங்க, யார் யார் கொரோனாக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்கன்னு செக் பண்ணால் 70% கண்டிப்பாக அந்த கொரோனாக்குள்ளே மாற்றுவாங்க. அவங்களுக்கு தான் வழிமுறை பண்ண முடியுமா? அரசாங்கமோ சுகாதார அமைப்போ முயற்சி இது பண்ணால் வாழ்த்துக்கள். கீழடியை தொடர்ந்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்குண்டம் அருகே கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ள மாளிகை மேட்டில் 4ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகளை தமிழக தொல்லியல் துறையினர் தொடங்கி கள ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக தொல்லியல் துறை சார்பில் 4 பேர் கொண்ட குழுவினர் தலைமையில் 35 தொழிலாளர்களை கொண்டு அகழாய்வு நடைபெற்று வருகிறது. மேற்கொண்ட ஆய்வில் கூரை ஓடுகள், பானை ஓடுகள், இரும்பிலான பொருட்கள், செம்பு காசுகள் ஆகியவை கிடைத்துள்ளன. மேலும் சீனா மற்றும் தெற்காசிய நாடுகளுடன் மேற்கொண்ட வணிகம் சம்பந்தமான தொடர்புடைய பொருட்களும் கிடைக்க வாய்ப்புள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் போடி மற்றும் தேவாரம் அதன் சுற்றுப்புற கிராமப்பகுதிகளான பெருமாள் கவுண்டன்பட்டி, பாலார்பட்டி, தேவாரம், குண்டல் நாயக்கன்பட்டி, கூழையனூர் போன்ற பகுதிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் G9 ரக பச்சை வாழைப்பழ விவசாயம் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது வாழை விவசாயத்தில் நல்ல விளைச்சல் இருந்து அறுவடைக்கு தயாராக உள்ளது.
ஏக்கருக்கு 70 முதல் 75 டன் வரை மகசூல் கிடைக்கும். இந்நிலையில் G9 ரக பச்சை வாழை விவசாயத்தில் விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களான கேரளா, மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளுக்கு தேவை அதிகரித்துள்ளது. விளைச்சலும் விலையும் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சிப்காட் பகுதியில் தற்போது இங்கு நாள்தோறும் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டால் தொழிற்சாலைகளில் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நாள்தோறும் தினமும் பகல் நேரங்களில் சுமார் 2 முதல் 3 மணி நேரம் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி மின்வெட்டு ஏற்படுகிறது. கொரோனா காலகட்டத்தில் ஏற்பட்ட பாதிப்பில் இருந்து இன்னும் மீள முடியாத நிலையில் தற்போது நிலவி வரும் மின்வெட்டால் உரிய நேரத்தில் பொருட்களை சப்ளை செய்யாவிட்டால் உரிமையாளர்கள் மீண்டும் தங்களுக்கு ஆர்டர் தருவதற்கு தயக்கம் காட்டுவதாக தெரிவிக்கின்றனர். எனவே அரசு இதற்கு உரிய தீர்வு காண வேண்டும் என சிறு குறு தொழிலதிபர்கள் தெரிவிக்கின்றனர். கொடிவேரி தடுப்பணையில் இருந்து தடப்பள்ளி மற்றும் அரக்கன்கோட்டை வாய்க்கால்களுக்கு முதல் போக நஞ்சை பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி தடுப்பணையில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் முதல் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு தடப்பள்ளி மற்றும் அரக்கன்கோட்டை பாசன வாய்க்கால்களில் நடைபெற்று வந்த கான்கிரீட் தளம் அமைக்கும் பணியால் தண்ணீர் திறப்பு ஒத்திவைக்கப்பட்டது. பணிகள் 35% முடிவுற்ற நிலையில் தடப்பள்ளி அரக்கன்கோட்டை வாய்க்கால்களில் முதல் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்ததையடுத்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க உத்தரவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பாசன விவசாயிகள் முன்னிலையில் கொடிவேரி தடுப்பணையில் இருந்து தடப்பள்ளி அரக்கன்கோட்டை பாசன வாய்க்கால்களுக்கு முதல் போக நஞ்சை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக தடப்பள்ளி வாய்க்காலுக்கு வினாடிக்கு 200 கன அடியும் அரக்கன்கோட்டை பாசன வாய்க்காலுக்கு வினாடிக்கு 100 கன அடியும் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் 24,504 ஏக்கர் நிலங்கள் நேரடி பாசனம் பெறுகிறது. பாசனத்திற்கு திறக்கப்பட்ட நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த ஜலகண்டாபுரம் பகுதியைச் சேர்ந்த வெல்டிங் தொழிலாளி சிங்காரவேலன் மதுபோதையில் பணிக்கனூர் பகுதியில் உள்ள 70 அடி ஆழ விவசாய கிணற்றில் தவறி விழுந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார். இதுகுறித்து மேட்டூர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தவரை மீட்டனர். அவர் ஆபத்தான நிலையில் இருந்ததால் அவசர ஊர்தி மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் சுகாதாரத்துறை மற்றும் போலீசார் மாஸ்க் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிப்பதற்காக சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது மாஸ்க் அணியாமல் லாரியை ஒருவர் ஓட்டி வந்துள்ளார். அவருக்கு அபராதம் விதிப்பதற்காக விவரங்களை கேட்டபோது வாகனத்தின் உரிமையாளர் சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கைகலப்பு ஏற்படும் நிலைமைக்கு வந்ததையடுத்து அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் விலகிவிட்டனர். இதனையடுத்து போலீசாரும் லாரி உரிமையாளரும் விலகிச் சென்றனர். மதுரை பொதுப்பணித்துறை வைகை பெரியாறு பாசன பிரிவு முன்னாள் நிர்வாக பொறியாளர் சுப்பிரமணியன் அவரது பணிக்காலத்தில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக புகார்கள் எழுந்தன. இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி மதுரை திருப்பாலை பகுதியில் உள்ள அவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் நடத்திய சோதனையில் சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி ராஜேஸ்வரி ஆகிய இருவரின் பெயரில் வருமானத்திற்கு அதிகமாக 1,03,00,000 ரூபாய் மதிப்பிலான 66 சொத்துக்களை சேர்த்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. நிர்வாக பொறியாளரான சுப்பிரமணியன் தற்போது சிவகங்கை பொதுப்பணித்துறையில் பணிபுரிந்து வருகிறார். காஞ்சிபுரம் காந்தி சாலை பகுதியில் உள்ள பல்வேறு ஜவுளி கடைகளில் தனி மனித இடைவெளி ஏதும் பின்பற்றாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் பட்டுப்புடவை வாங்க ஒரே சமயத்தில் குவிந்ததால் அப்பகுதி திணறியது. இந்நிலையில் ஒரே நாளில் 1,000,000 மக்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடியதால் நோய் பரவும் அபாயம் ஏற்படும் என மக்கள் அச்சம் தெரிவித்திருந்த நிலையில் காஞ்சிபுரம் நகராட்சி ஆணையர் தலைமையில் தனி மனித இடைவெளி பின்பற்றாத கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அந்த வகையில் உணவகங்கள், ஜவுளி கடைகள் உட்பட 25-க்கும் மேற்பட்ட கடைகளில் ஆய்வு மேற்கொண்டதில் 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது.
தேனி மாவட்டம் கோம்பை பகுதியைச் சேர்ந்தவர் உமா வாசுகி. இவர் மதுரை மாநகர ஆயுதப்படை பிரிவில் தலைமை பெண் காவலராக பணியாற்றி வந்தார். கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி கள்ளக்குறிச்சி செல்லும் போது சாலை விபத்தில் உயிரிழந்தார். இந்நிலையில் உயிரிழந்த பெண் காவலர் உமா வாசுகியின் குடும்பத்தின் வறுமை நிலையை கருத்தில் கொண்டு சக காவலர்களும் 1997ஆம் ஆண்டின் 2வது பேட்சை சேர்ந்த காவல் குழுவினரும் இணைந்து தமிழகம் முழுவதும் உள்ள 2500 சக காவலர்களிடம் நிதி வசூல் செய்தனர். அதில் கிடைத்த 15,30,000 ரூபாயை உயிரிழந்த பெண் காவலர் உமா வாசுகியின் குடும்பத்தினருக்கு வழங்கினர். சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே உள்ள கரட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல் மனைவி மாலதி. இவர் ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு குழந்தை இல்லாத காரணத்தால் குழந்தை பெறுவதற்காக சேலம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் அவரது வயிற்றில் கட்டியிருப்பதாக கூறி அறுவை சிகிச்சை செய்துள்ளனர். இதில் அவருக்கு தவறான அறுவை சிகிச்சை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதில் மாலதியின் உடல்நிலை மிகவும் மோசமாகி தொடர் சிகிச்சை அளித்தும் பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். குழந்தை பெறுவதற்காக சிகிச்சைக்கு சென்ற பெண் காவலர் சிகிச்சை பலனின்றி இறந்த சம்பவம் ஓமலூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணத்தில் மேலக்காவேரி பகுதியில் ராமநாதன் என்ற எண்ணெய் வியாபாரி கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அவரது வீட்டில் நடந்த கொள்ளை சம்பவத்தின் போது கொலை செய்யப்பட்டார். இந்த குற்ற சம்பவத்தில் கும்பகோணம் ஆழ்வான் கோவில் பகுதியைச் சேர்ந்த தங்கபாண்டியன், மேட்டுத்தெரு பகுதியைச் சேர்ந்த ஹரிஹரன், ரஞ்சன், வினோத், பாலாஜி ஆகியோர் கூட்டாக ஈடுபட்டது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவாகி விசாரணையில் இருந்தனர். இந்த வழக்கின் விசாரணை கும்பகோணம் நீதிமன்றத்தில் இறுதிக்கட்டத்திற்கு வந்தது. அந்த வகையில் குற்றம் சாட்டப்பட்ட தங்கபாண்டியன், ஹரிஹரன், ரஞ்சன், வினோத், பாலாஜி ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனைகளை வழங்கி நீதிபதி தீர்ப்பு அளித்தார். கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை சாலையில் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நீதிபதியாக கலைமதி என்பவர் உள்ளார். இவரின் பாதுகாவலராக பணிபுரிந்து வந்த அன்பரசன் என்பவர் நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்து கொண்ட ஆயுதப்படை காவலர் அன்பரசுக்கு திருமணமாகி 3 மாதங்கள் ஆகின்றன. என்ன காரணத்திற்காக தற்கொலை செய்து கொண்டார், பணியில் மன அழுத்தமா அல்லது குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனையா வேறு ஏதேனும் காரணங்களா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நீதிமன்ற வளாகத்திலேயே நீதிபதியின் பாதுகாவலர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள கரடி குளத்தைச் சேர்ந்த ஐயப்பன் மகன் மாடசாமி. இவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர். இந்நிலையில் மீன்துள்ளி கிராமத்திற்கு 4 நாட்களுக்கு முன்பு அவரது உறவினர் இல்ல நிகழ்ச்சிக்கு சென்றபோது திடீரென காணாமல் போயுள்ளார். கடந்த 4 நாட்களாக அவரது உறவினர்கள் தேடியும் கிடைக்கவில்லை. பின்னர் அவரது வீட்டின் அருகே உள்ள பயன்படுத்தப்படாத தண்ணீர் தொட்டிக்குள் அழுகிய நிலையில் பிணமாக கிடந்துள்ளார். இத்தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு உடற்கூர் ஆய்விற்காக சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த வட்டுவனஹள்ளி ஊராட்சியில் எரிமலை, கோட்டூர் மலை, அலக்கட்டு மலை என 3 மலை கிராமங்கள் அமைந்துள்ளன. இதில் எரிமலையில் மலைவாழ் மக்கள் தெய்வமாக வழிபடும் மாதேஸ்வரன் கோவில் திருவிழா நடைபெற்றது. கொடக்கரை பகுதியிலிருந்து மாதேஸ்வரன் சுவாமி எடுத்து வரப்பட்டு அங்கிருந்து லிங்காயத்து மலை கிராம மக்கள் பாரம்பரிய உடை அணிந்து இரவு முழுவதும் சுவாமி ஊர்வலமும் தீமிதி திருவிழாவும் விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான மலைவாழ் மக்கள் கலந்து கொண்டனர். கொரோனா நோய் தொற்று பரவல் தொடர்ச்சியாக அதிகரித்து வந்த நிலையில் தமிழகத்தில் இரவு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் முகூர்த்த நாள் என்பதால் காஞ்சிபுரத்தில் பட்டு எடுக்க அண்டை மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் குவிந்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் உள்ள பிரதான பட்டு ஜவுளி கடைகளில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. பெரும்பாலும் சமூக இடைவெளி இன்றியும் முகக்கவசம் அணியாமலும் ஒரே இடத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடினர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி முகாமில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
கடலூர் பேருந்து நிலையம் மற்றும் நகர பகுதியில் நவீன இயந்திரம் மூலம் கிருமி நாசினி தெளிக்கும் பணி மீண்டும் தொடங்கியது. மக்கள் கூட்டம் அதிகமாக கூடும் இடங்களில் நவீன இயந்திரங்கள் மூலம் கிருமி நாசினி தெளிக்கப்படுகிறது. உலக பூமி தினத்தையொட்டியும் மறைந்த நகைச்சுவை நடிகர் விவேக் நினைவாகவும் அவரது இயற்கை ஆர்வத்தை போற்றும் வகையிலும் அவருடைய 59 வயதை குறிக்கும் வகையில் திருவள்ளூர் மாவட்ட காவல் ஆயுதப்படை வளாகத்தில் 59 மரக்கன்றுகளை மாவட்ட எஸ்பி அரவிந்தன் மற்றும் நடிகை ரம்யா பாண்டியன் ஆகியோர் நட்டு வைத்தனர். கடலூர் மாவட்டம் பொன்னாடம் அடுத்த செம்பேரியில் இயற்கை மருத்துவ சங்கம் சார்பில் நடைபெற்ற புற்று மண் குளியலில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மண் குளியலால் உடல் புத்துணர்ச்சி பெற்று எதிர்ப்பு சக்தி ஏற்பட்டு தொற்று பரவலை தடுக்க முடியும் என்பதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இன்று இந்த குளியல் நடத்தப்பட்டதாக அதன் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகேயுள்ள காடையாம்பட்டியைச் சேர்ந்த குப்புராஜ் என்பவரின் 17 வயது மகள் கடந்த 15 தேதி பள்ளிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பவில்லை. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரித்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த 31 வயது நிரம்பிய தர்மலிங்கம் என்பவர் மாணவியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்றது தெரியவந்தது. இதையடுத்து மாணவியை மீட்ட போலீசார் தர்மலிங்கத்தை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மருத்துவமனையில் கொரோனா வார்டில் அனுமதிக்கப்பட்ட 2 நோயாளிகள் தப்பியோடியுள்ளனர். இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததையடுத்து ஒருவர் மீண்டும் மருத்துவமனைக்கு திரும்பினார். தப்பியோடிய மேலும் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த பாகலூர் பேருந்து நிலையத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் வி டி ஜெயராம் மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசம் விநியோகம் செய்து விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க கோரி சுற்றுலா சார் தொழிலாளர்கள் கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு கடந்த 20 தேதி சுற்றுலா தலங்களில் அனைத்து நாட்களும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதையடுத்து 2 நாட்களுக்கு முன் சுற்றுலா சார் தொழிலாளர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். அப்போது இது தொடர்பாக அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு எட்டப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருந்தது. ஆனால் இதுவரை அரசிடம் இருந்து பதில் வராததால் கஞ்சி காய்ச்சும் போராட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் மாநில எல்லைகளில் போக்குவரத்திற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேனி மாவட்டம் கம்பத்தில் இருந்து கேரளாவுக்கு செல்லும் குமுளி மலை வழிசாலை, கம்பம் மெட்டு வழிசாலை பகுதிகளில் தமிழக சுகாதாரத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்திற்கு உள்ளே வரும் அனைவரிடமும் இ பாஸ் சோதனை செய்யப்படுகிறது. புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனமான பாண்லே பாலகங்களில் 1 ரூபாய்க்கு ஒரு முகக்கவசம் விற்பனை செய்ய புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து பாண்லே பூத்துகளிலும் 1 ரூபாய்க்கு ஒரு முகக்கவசம் வழங்கப்படுகிறது. இவற்றை மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். ஒரு நபருக்கு 3 முதல் 5 முகக்கவசங்கள் வரை விற்கப்படுகின்றன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த ஆலம்பூண்டியில் இயங்கி வரும் தனியார் பொறியியல் கல்லூரியில் பேராசிரியர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் இணைந்து மறைந்த நடிகர் விவேக் நினைவாக 300 மரக்கன்றுகளை நட்டு தங்கள் இரங்கலை தெரிவித்தனர். செங்கல்பட்டு அருகே வில்லியம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உள்ள கரூர் வைசியா வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்தை நள்ளிரவில் அடையாளம் தெரியாத நபர்கள் கற்களால் உடைத்து கொள்ளையடிக்க முயற்சி செய்துள்ளனர். ஏடிஎம் இயந்திரத்தில் பொருத்தப்பட்டிருந்த அலாரம் அடிக்கத் தொடங்கியதால் கொள்ளையர்கள் தப்பியோடினர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த செங்கல்பட்டு தாலுகா போலீசார் விசாரணை மேற்கொண்டு ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்து பணம் கொள்ளை போகவில்லை என தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அம்மன் சன்னதியில் இயங்கி வரும் கடைகளில் நகராட்சி அதிகாரிகள் கொரோனா தடுப்பு பணியை மேற்கொண்டனர்.
அப்போது கடைகளில் கொரோனா விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என ஆய்வு செய்தனர். மேலும் அங்கு மருத்துவ முகாம் நடத்தி வாடிக்கையாளர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்தனர். ஈரோடு பேருந்து நிலையம் அருகே உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், ராகுல்காந்தி மற்றும் நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் விரைவில் குணமடைய வேண்டி அனைத்து மதத்தினரும் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களுடன் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வருகின்ற மே 2 வாக்கு எண்ணிக்கையை நடைபெறுவதையொட்டி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பகுதிகள் கடைபிடிக்க வேண்டிய அரசு விதிமுறைகள் மற்றும் கொரோனா அறிவுறுத்தல்கள் பற்றி விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பேருந்து நிலையம் அருகே நள்ளிரவு முட்டைகளை ஏற்றி வந்த லாரி சாலையோரத்தில் இருந்த 3 கடைகள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது. இந்த விபத்தில் சாலையோர கடைகள் முற்றிலும் சேதமடைந்தன. இருசக்கர வாகன வொர்க்ஷாப்பில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களும் ஆயிரக்கணக்கான முட்டைகளும் உடைந்து சேதமடைந்தன. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் தனியாக இருந்த 9 வகுப்பு மாணவிக்கு அதே பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் கோவிந்தன் என்பவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இது தொடர்பாக மாணவியின் பெற்றோர் இண்டூர் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். இதையடுத்து பெண்ணாகரம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் ஆசிரியர் கோவிந்தனை கைது செய்தனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வருகின்ற மே 2 நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கை குறித்து வேட்பாளர்கள் மற்றும் முதன்மை முகவர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து இக்கூட்டத்தில் வாக்கு எண்ணும் மையத்திற்கு வரும் அனைத்து வேட்பாளர்கள் மற்றும் வாக்கு எண்ணும் முகவர்கள் அனைவரும் தவறாமல் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படாதவர்கள் என சான்று பெற்ற பின்னரே முகவர்களாக அனுமதிக்கப்படுவர் என தெரிவிக்கப்பட்டது.